தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வான் விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற அறுபது ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர் அடையார் ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம் விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம் வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே ஆதன் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சுபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை தேய்பிரை இன்றைய திதி சதுர்த்தி திதி காலை ஏழு ஐம்பத்தொம்போது மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு பஞ்சமி இன்றைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் இரவு பன்னெண்டு பதினேழு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சித்திரை இன்றைய யோகம் அமிர்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலையில ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இருக்கு இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலையில நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகுகாலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் மாலை மூணு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூளம் மேற்கு அதற்கான பரிகாரம் வெள்ளம் இன்று பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய பொது பலன்கள் கிணறு குளம் போர்வில் அமைக்க ஆலயம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள புதிய தங்கநகை ஆபரணங்கள் வாங்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள் அன்னை வராகியை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்பாராத உண்டு பிள்ளைகளால் பெருமை உறவினர் நண்பர்களால் ஆதாயம் உண்டு உங்களால் மற்றவர்கள் பயனடக்கூடிய புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய உயரதிகாரி உங்களுக்கு சில சூற்றமங்களை சொல்லி தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கின்றே நல்ல குடும்பத்தில் உங்கள் கைவோங்கும் உங்களை சுற்றி இருப்பவர்களில் நல்லவர்கள் யார் என்பதை நீங்கள் உணர்வீங்க நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீங்க புதிய நட்பால் உற்சாகம் அடைவீங்க வியாபாரத்தை பெருக்குவதற்கான முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க உத்தியோகத்தில் உங்கள் உயரதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார் என்றே நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மிதுன இன்றைய நாளில் பாலிய நண்பத நண்பர்கள் உதவுவாங்க பழைய கடனை தீர்ப்பதற்கான முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க தாய் உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நீங்கும் பழைய கடன் விஷயங்கள்லாம் சரியாக முடியக்கூடிய நிலை இருக்குது வியாபாரத்தில் பங்குதாரர்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றே நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீங்க பேச்சில் கம்பீரம் பிறக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீங்க அதே நேரத்தில் பூர்வீக சொத்து விஷயங்களாக மிகவும் சாதகமாகக்கூடிய நிலை இருக்குது வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்கினால் இங்கிதமான பேச்சால் எல்லோரையும் கவருங்க பிள்ளைகள் நம்பிக்கை தருவாங்க தள்ளி போன விஷயங்களாம் உடனடியாக முடியக்கூடிய நிலை இருக்குது புதிய நட்பால் உற்சாகமடைவுங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் லாபத்தை அதிகரித்து தரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றே நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ளே சந்திரன் இருக்கிறதுனால நீங்கள் சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அத்தியாவசியமான செலவுகள்லாம் அதிகரிக்கக்கூடிய நிலை இருக்குது தேவையற்ற அலைச்சலும் வீண் பிரச்சனைகளும் உருவாகும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் எந்த விஷயத்திலும் நிதானத்தை கையாள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது வியாபாரத்தில் வேலையாட்களால் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளால் பனிச்சுமை அதிகரிக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்ய பாருங்கள் கணவன் மனைக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் உறவினர் நண்பர்களால் சில சங்கடங்கள் உருவாகும் ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் கரையக்கூடிய நிலை இருக்குது வியாபாரத்தில் போராடி லாபம் ஈட்ட வேண்டிய சூழல் இருக்கும் உத்தியோகத்தில் மறைமுக பிரச்சனைகள் உருவாகும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தினரும் நீங்கள் மனம் விட்டு பேசுவீங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவு உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க வேற்று மதத்தவரின் உதவி கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க உத்தியோகத்தில் உங்கள் செயல்பாடுகள் மற்றவர்களால் பாராட்டப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் மீது அக்கு அதிக அக்கறை காட்டுவார்கள் உங்களை தவறாக நினைத்து கொண்டிருந்தவர்கள் மனசு மாறக்கூடிய நிலை இருக்கு புதிய எல்லாம் நீங்கள் ஏற்பீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துவதில் பெரிய வெற்றியை பெறுவீங்க உத்தியோகத்தில் உங்களை திரும்ப வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்ற நாளை பொறுத்தவரையில் அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உணர்ச்சி பூர்வமாக பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாக பேசுவீங்க செயல்படுங்க பிள்ளைகளை புதிய பாதையில் வழி நடத்துவீங்க கணவன் மனைவிக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும் விலகி சென்ற உறவுகள்லாம் விரும்பி வரக்கூடிய நிலை இருக்குது வியாபாரத்தில் இழப்புகளை சரி செய்வீங்க உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் திடீர் திருப்பம் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திராசிரமம் இருக்கிறதுனால் உணர்ச்சி வசப்படாமல் சில காரங்களை இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழல் உருவாகும் எடுக்கும் முயற்சிகளில் சில சின்ன தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் சிலரால் அவமானப்படக்கூடிய சூழல் உருவாகலாம் வாகன பயணங்கள்ல கவனம் தேவை வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறையும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளால் சங்கடங்கள் உருவாகும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைவிக்குள்ள ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும் மனைவெளி உறவுகளால் நல்ல மகிழ்ச்சியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய நிலை இருக்கு கல்யாண முயற்சிகள்லாம் பலிதமாகும் நட்பு வட்டம் விரிவடையும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அமைதியான சூழல் நிலவும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி Ванка